ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்எஸ் புக் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு சின்ன யூடியூப் சேனல் தான். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ரோட்டுக்கடை மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள புதுசாக பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மீன் குழம்புக்கு இந்த மண்டையை தான் போட்டு நான் குழம்பு வைக்கிறேன். ஏன்னா இது ரோட்டுக்கடையில் வந்து மீன் குழம்பு சாப்பிட்றவங்க எல்லாருமே அதிகமாக விரும்பி சாப்பிட்றது மண்டை குழம்பு தான் சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் இந்த மண்டையெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். நீ குழம்புல ரெடி பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த மீன் குழம்புக்கு தேவையான முக்கியமான பொருள் தக்காளி, வெங்காயம், தேங்காய் எல்லாத்தையுமே நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுக்கிற ஒரு ஐடியாலே இல்லை, திடீர்னு ஒரு வீடியோ பண்ணலாங்கிற போது டக்குன்னு யோசிச்சு இதை பண்ணேன். அதனால் இப்படி காட்டுறோம், அது பாருங்கள். இது நீ அடுத்து புளிக்கரைசல் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு இந்த சட்டியில் மிக்ஸ் பண்ண போகிறேன். வாங்க பாருங்கள். அப்படியே இப்போ மல்லித்தூள் போடுறேன். அந்த தேங்காய் அரைச்சதில் தக்காளியெல்லாம் போட்டுருந்தோம் அந்த பேஸ்ட்டில், இது மல்லித்தூள். நீ அடுத்தது அப்படியே காட்டுற ஒவ்வொன்றா. இப்போ குழம்பு மிளகாய் தூள் அப்படியே போடுறேன். வாங்க அப்படியே பார்ப்போம். இப்போ தனி மிளகாய் தூள் போடுறேன். இப்போ இந்த புளி ஊற வச்சிருந்தோம்ல, அந்த புளி ஊற வச்ச தண்ணி இதில் அப்படியே ஊற்றுறோம். இதையும் சேர்த்துக்கிட்டு இந்த மசாலாலாம் போட்டாச்சு, தேங்காய் அரைச்சி எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அப்படியே ஊற்றிக்கிறோம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன். இப்போ அவ்வளோதான், குழம்பு இன்னும் ஒரு அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சுட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீனோட தலையை போட்டு குழம்பு வைக்கணும். அப்படி குழம்புல இந்த மீன் அப்படியே போடுறேன், ஏன்னா குழம்பு குளிச்சிருச்சு. அதனால் அப்படியே ஆல்வேஸ் மீன் குழம்பும் மண்டையும் ரெடி ஆகிடுச்சு. அந்த குழம்பு அப்படியே பாருங்கள். அப்படியே அந்த குழம்பு ஒரு கப்பில் பவுலில் மாற்றி காட்டுறேன். நல்லா மண்டையெல்லாம் வெந்துருச்சு. அப்படியே இதை ஊற்றி அவ்வளோதான், மண்டையெல்லாம் நல்லா வெந்து உடஞ்சிருச்சு. இந்த மீன் குழம்பு சத்தியமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி சூப்பராக இருக்கும். ஏன்னா இது நான் கடையில் எங்களுக்கு கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டுருக்குற இட்லி மீன் குழம்பு இது தான். பிடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோடய வீடியோவை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். மீன் குழம்பு பார்த்துக்கோங்க. பாய். சி யூ.